உலகமே அமைதியை தான் எதிர்நோக்கி காத்திருக்கு. ஆனால் ஆக்கிரமிப்பு மட்டுமே விரும்பக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு, யூதர்கள் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வாட்டி வதைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நாடு தான் இந்த யூத நாடு அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற ஆக்கிரமிப்பு பகுதி. இந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் ஹமாஸ் போராளிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே கடந்த 24 மணி நேரத்தில் நிறையா செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, காசா ஏரியா முழுவதுமே இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது முடக்கப்பட்டிருக்கு. வடக்கில் இருந்து தெற்கு பகுதியை நோக்கி போங்க அப்படின்னு சொன்ன 85 மக்களை இஸ்ரேல் இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, மக்களை வீழ்த்தியிருக்காங்க. இப்படி அகதிகளாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகக்கூடியவங்களை இடையில வழிமறிச்சு தாக்கியிருக்காங்க. எகிப்துல இருந்து நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், மூட்டை மூட்டையாக வந்து உணவு பொட்டலங்களை கொண்டு வரக்கூடிய எகிப்து சகோதரர்கள் காசா பகுதிக்கு கொண்டு வரும்போது அவர்களையும் வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. இங்கிருந்து இந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு பொட்டலங்கள் எல்லாமே எகிப்தினுடைய எல்லை பகுதிகளிலேயே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் இராணுவம். தரைவழி தாக்குதல் அப்படின்னு அவங்க சொல்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறது மட்டும்தான் அப்படிங்கிறது சில தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, அவங்க முக்கியமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க. அரபு நாடுகளை சுற்றி தான் இஸ்ரேல் இருக்கு அப்படிங்கிற அந்த உலக மேப்பை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய முடிவு. அதன் அடிப்படையில் பலஸ்தீனை இப்போ ஏற்கனவே காலி பண்ணக்கூடிய சூழலில் இருக்காங்க. சிரியாவையும் இந்த பக்கம் வந்து சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய லெபனான் பக்கத்தில் இருக்க லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பையும் வம்புக்கு இழுத்து சிரியா, லெபனான், ஹிஸ்புல்லா இவங்க எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறது மூலயமா ஈரானையும் தொடர்ந்து சண்டையிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எல்லை அப்படிங்கிறது விரிவடையும். போரில் அவங்கள வீழ்த்திட்டோம் அப்படின்னா அந்த எல்லையையும் வசமாக்குவதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான பிளான் போடுது. இதுக்கு அமெரிக்கா திட்டம் வகுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக இல்லை அப்படிங்கிறதா அமெரிக்காவால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்ன வரைக்கும் ஆயுதங்கள் வழங்கி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். அரபுலக நாடுகள் சத்தம் இல்லாமல் இருக்குது. கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்க, காசாவை காப்பாற்றுங்க அப்படிங்கிற குரலை மட்டுமே எழுப்புகிறாங்களே தவிர காசாவுக்காக அவங்க என்னத்தை உதவி பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு உதவியும் கிடையாது, சத்தம் இல்லாமல் தான் இருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களை காசா கேட்க மாட்டாங்க, அதாவது ஹமாஸ் போராளிகள் கேட்க மாட்டாங்க. பாலஸ்தீனத்திற்கு மரியாதை வந்து ஹமாஸ் அமைப்பு கொடுக்க மாட்டாங்க. விடுதலை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவன் எதற்காக இறைந்து பிச்சை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய கொள்கையாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அமைதியை கொடுங்க அப்படின்னு பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் கேட்கறதுங்கிறது அவருடைய உரிமை. அதற்காக ஜோர்டான்ல மற்ற நாடுகளுடைய துணையை அவர் நாடுறாரு. ஆனால் எந்த நாடுகளுமே இப்போதைக்கு உதவி செய்கிறதுக்கு முடியாமல் சத்தமில்லை இல்லாமல் இருக்குது. ஆனால் ஹிஸ்புல்லா மட்டும் தனது தாக்குதலில் 4 இடங்களில் இஸ்ரேலில் பகுதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. போருக்கு நீ தானே கூப்பிட்டேன், நான் வந்துட்டேன், வாடா விளாண்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய விளையாட்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலைட் யூனிட் கமாண்டர் ஒருத்தர் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஹமாஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முழாக் அப்படிங்கிற தலைவரையும் கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஹமாஸில் இருக்கக்கூடிய 3 முக்கிய தலைவர்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஒரு கண்டெய்னரில் கழுத வண்டி பூட்டிட்டு தான் வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, அதனால் இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலியமாகவும் கழுதைகள் தான் பொதி சுமக்கிறதுக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனாலையும் அதன் மூலியமாக அவங்க ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணி போகிறாங்க. போகிறவங்களையும் இஸ்ரேல் விடுறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய அதாவது காசா ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய விப்ரோ உள்ளிட்ட கம்பெனியெல்லாம் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐடி ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வெளியேற்றக்கூடிய முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபடுது. 500 மேற்பட்ட அமெரிக்கர்கள் கண்டெய்னர்கள் மூலியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டின் அடிப்படையில் எகிப்து பகுதிக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா விடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய
மக்கள் எல்லாத்தையும் வெளியேற வரைக்கும் நீ தரைவழி தாக்குதலாம் நடத்தாத அப்படின்னு இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுக்குது அமெரிக்கா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெற்கு லெபனான் ஏரியாவில் ஹிஸ்புல்லா தாக்குதலை தொடங்கிருச்சு, பிபிசி மட்டும் சரியாக செய்திகளை ஒளிபரப்பவில்லை அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஏற்கனவே அல் ஜீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்தை இஸ்ரேலில் தடை பண்ணிட்டாங்க. இஸ்ரேலுடைய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாருங்கிறத நம்ம செய்தியாக போட்டிருந்தோம். ஸோ மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயுமே அல் ஜீராவினுடைய இணையதளத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளியாயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிபிசி எங்கே இருக்குது அப்படின்னா யூகே தான் தலைமையகம். ஸோ யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிஷுனக் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாடு உடையவர். அப்படிப்பட்டவர் வந்து பிபிசியில் இஸ்ரேலுக்கு சாதகமான செய்திகள் தான் வெளியாகுது, நடுநிலையான செய்திகள் வெளியாகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. பத்திரிகையாளர்கள் எப்பயும் பத்திரிகையாளர்களுடைய துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச ஒரு கோரிக்கை. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ராய்ட்டர்ஸ் செய்தியாளரை கொலை செஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அல் ஜீரா செய்தியாளரையும் கொலை செஞ்சிருக்காங்க. இப்படி மொத்தம் செய்தியாளர்கள் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 16 பேர். அப்போ பிபிசி வந்து தன்ட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் யாரையுமே வேலையாட்களா பாக்குறது இல்ல, அவங்கள வந்து ஜஸ்ட் யுவர் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் பாக்குறாங்க போல. 1, 2, 3, 4, 5 அவ்வளவுதான் யூஆர் நம்பர்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வெறுமனை நம்பர் மட்டும்தான். நீங்கள் தேவையில்லாமல் வந்து நீங்கள் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணி ஒன்றும் பெருசாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன தான் செய்தி கொடுத்தாலும் அது ஆணையர் போக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, யூகேவினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு சாதகமான நிலைப்பாடு தான். காசால இவ்வளோ பேர் செத்து போயிட்டு இருக்காங்க, மக்களை வந்து இஸ்ரேல் வந்து மனிதாபிமானமற்ற முறையில் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், மருத்துவமனைகள்லாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான உண்மையான விடை பதிவு செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற செய்தி தான் யதார்த்தமான உண்மை. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் காசால நடந்த செய்திகள் எதுவுமே பெருசா வெளியில வரல. இஸ்ரேல் வந்து வாருக்கு தயாரா இருக்கு, எல்லையோரத்தில் வந்து அவங்களுடைய பீரங்கிகள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, வந்து தாக்குதல் வந்து ரெண்டு பேருக்கு இடையில வந்து கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு இப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அவுட் சைட்ல இருந்து, அதாவது காசாவினுடைய அவுட் சைடு இஸ்ரேலுடைய அவுட் சைட்ல இருந்து, ஈரான்ல இருந்து, லெபனான்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து, ரஷ்யாவில இருந்து, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருந்து இருக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அவங்கவுங்க நாட்டினுடைய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் மட்டும்தான் வெளியாகிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே போருக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது கடந்த 24 மணி நேரத்தில் செய்திகள் வெளியில் வர்றதில் பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்குது. இது போக போக இஸ்ரேலுக்கு சாதகமான செய்திகள் மட்டும்தான் வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விடயம். இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, மேக் நோ மிஸ்டேக், இஸ்ரேல் வின் வின். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை மொஷாட் தோல்வி அடைந்துருச்சுங்கிறது உண்மைதான், ஆனால் மறுபடியும் நாங்கள் தோக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஹமாஸுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மட்டும் கிடையாது, ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் சிரியாவுக்கும் விடுப்பட்ட எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய தலைவர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு புறம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய தலைவரையே நேரடியாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேருக்கு நேராக சந்திச்சு மீட்டிங் நடத்தின போட்டோஸ் வந்து ஒன்று வெளியாயிருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த போட்டோஸ்லாம் வெளியாகிறது மூலமா என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, எங்கேயோ சில தவறான செய்திகள் போராளிகளுக்கு எதிராக திசை திருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேல் மனிதாபிமான முறையில் நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இஸ்ரேல் மனிதாபிமானமற்ற முறையில் செய்கிறாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவில் ஜோ பைடன் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஒருத்தவங்க, அதாவது பப்ளிக்னு சொல்ல முடியாது, இந்த மனித உரிமை ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து, உங்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு குரல் எழுக்கப்படுது. அவனே மைக்கு வந்து அங்கே பாஸ் ஆகுது. ஜோ பைடன்ட்ட அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, அங்கே மனிதாபிமானமற்ற முறையில் இஸ்ரேல் நடந்துக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? உங்களுடைய நட்பு தான் தானே இஸ்ரேல், உங்களுடைய நண்பர் தானே நெதன்யாகு, அங்கே வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவம் இல்லையா? அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்கள ஏன் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? பப்ளிக் மேலே ஏன் உங்களுடைய போரை வந்து தொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த மனித உரிமை ஆர்வலர் கேள்வியை எழுப்பும்போது அதுக்கான பதிலை சொல்ல முடியாமல் ஜோ பைடன் தயங்கி நின்றது அப்படிங்கிறது ஒரு விடயம் வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னொரு புறம் ரஷ்யா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும்
ஒரு டைலமோல தான் இருக்காங்க. இந்த பக்கமும் வந்து பேசுறாங்க, அந்த பக்கமும் பேசுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைன் விவகாரத்தில் செயல்பட்டதுங்கிறதுனால ரஷ்யா தன்னுடைய முடிவு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்க வாய்ப்பில்லை. ஸோ புட்டின் பெரிய தலைவர் தான், ஆனால் பெரிய தலைவர் வந்து தனக்கு சுயநலவாதியாக இருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தினுடைய வரைபடத்தையே மாற்றக்கூடிய சூழல் வந்து அடுத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை பதிவு செய்கிறாங்க. இது ஈரான் வந்து போருக்குள்ளே வென்றாச்சு அப்படின்னா உலகத்தினுடைய வரைபடம் நிச்சயமாக மாற்றப்படும். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையான பதிவா, இல்லை இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடிய ஈரானுடைய நிலப்பகுதியையும் சிரியா மற்றும் லெபனானுடைய நிலப்பகுதிகளையும் அழித்து விடும் அப்படிங்கிறதுக்கான மறைமுக பயத்தினால் வெளியீடாகக்கூடிய என்றான அறிவிப்பா, இது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் தெரியுமே தவிர, சூசகமாக ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலமா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியல. இன்னொரு புறம் 101 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் 1967 இருக்காங்க, அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளையும் ஹமாஸ் சைட்லேருந்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களையே வந்து சிறை கைதிகளாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான காட்சிகளையும் வந்து இப்போ நம்ம பதிவு செய்கிறோம். பாலஸ்தீன மக்கள் வந்து கைது செய்யக்கூடிய இஸ்ரேல் என்ன கைய மக்களை வந்து பார்த்திங்கன்னா பின்புறமாக வந்து கையை கட்டி, சாதாரண மக்கள் தான், அவங்கள பின்புறமாக கையை கட்டி அவங்கள வந்து பணைய கைதியாக, இவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, 250 மேற்பட்ட பணைய கைதிகளை ஹமாஸ் பிடிச்சி வச்சுருக்காங்கங்கிறது தான் இஸ்ரேல் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை அப்படியே பின்புறமா கையை கட்டி அவங்களை இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதுக்கு பேர் மனித உரிமை மீறல் இல்லையா? இதற்கு பேர் வந்து மக்களை வந்து பிணை கைதிகளாக பிடிச்சு வைக்கிறது இல்லையா? அப்ப இந்த செய்திகள்லாம் ஏன் வெளியில வரல அப்படிங்கிற கேள்வியையும் செய்தி நிறுவனங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் மேட்டர், இது ரிலேட்டடா வந்து சத்தமே இல்லாம கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு உலக நாடுகள் அமைதியாயிட்டாங்க. ஆனா தடை செய்யப்பட்ட அந்த போர்ல வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல விஷயத்தை இஸ்ரேல் மீறி இருக்கு. இதுவே ஒரு போர்க்குற்றம் தான். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கும் போது அமெரிக்காவும் ஒரு போர்க்குற்றவாளியா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. யூகேவும் போர்க்குற்றவாளியா? ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்காதவனும் தப்பு செய்வதற்கு துணை புரியவனும் குற்றவாளி தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ஒயிட் பாஸ்பரஸ் தூவினை இஸ்ரேல் வந்து சரியான நடவடிக்கைன்னு அமெரிக்கா நினைக்குதா, யூகே நினைக்குதா? உலகத்தினுடைய போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து போர்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஐநா அமைப்பு இஸ்ரேலில் வந்து தடவி கொடுத்து, என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது செல்லும், தங்க பொண்ணு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தடவி கொடுக்குற விஷயமா இதெல்லாம்? அப்போது ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் பயன்படுத்துனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கறதுங்கிறது இஸ்ரேல் வந்து நப்பா நீங்களா ஒரு ஆளா போ அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவை தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய நிகழ்வு தான் இஸ்ரேல் செஞ்சு. ஐநாவை ஒரு பொருட்டாவே மதிக்கல இஸ்ரேல். நீ போப்பாக்கிட்டு ஓரமாக போய் நில்லுங்கிட்டு ஓரமாக போய் நில்லுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய ரொம்ப வயசானவங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து சின்ன பசங்க மதிக்காமல் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் ஐநாவை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக நாடுகள்கிட்ட இருந்து சண்டைக்கு வா, அதான் இஸ்ரேலுடைய பாலிசி. ஸோ ஆம்புலன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி மருத்துவமனைகளுக்கு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாம் இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் போக விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இப்படி மருத்துவமனைகளை விட்டு வெளியே ஏற்கனவே சொல்லியிருந்த அல்லகுவா அப்படிங்கிற அந்த மருத்துவமனையிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே வெளியில் போனோம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது சொன்னது இஸ்ரேல் தான். மருத்துவமனைகளில் கூட விட்டு வைக்காமல் அப்படி என்ன தான் வந்து உக்கிரமான போர் நடத்துனாங்களும் தெரில இஸ்ரேல். ஸோ காசா பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்துக்கு செய்தியா மட்டும் எங்கேயோ போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான போர்க்குற்றவாளி அப்படிங்கிறது இஸ்ரேல் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பிலிப்பைன்ஸ்ல இருக்க
இருக்கக்கூடிய 133 பேரை வந்து மீட்கிறதுக்கு காசால இருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன் அரசும் கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் வந்து தரைவழி தாக்குதல வந்து இஸ்ரேல் தீவிரப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து வெளியேற்றி முடிச்சுட்டாங்கன்னா, அந்த கண்டெய்னர் மூலியமா வெளியேற்றி முடிச்சிட்டாங்கன்னா தரைவழி தாக்குதலையும் அடுத்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் திட்டமிட்டு வச்சிருக்காங்க. ஏராளமான காசா மக்களை வந்து எகிப்தினுடைய எல்லைகளிலேயே நிப்பாட்டி வச்சு எகிப்துக்குள்ளேயும் போக விடாம தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது காசால இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்றது தான். ஸோ மக்கள் தொகையை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்புலையும் கம்மியான மக்களை நிப்பாட்டி வச்சுட்டு அதிகமான அளவுல நிலப்பரப்பை தன்வசமாக மாற்றுவது தான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய அளவிலான திட்டம். அதை நோக்கி தான் இஸ்ரேல் போயிட்டு இருக்குங்கிறது தான் இதன் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.